வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஏழாவது பாடம் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயரம் பத்தொம்பது மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் நால்வர் உள்ளனர் ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு டென்ட்டு கூடாரம் போட்டிருக்காங்க அதோட உயரம் எவ்வளோன்னா பத்தொன்பது மீட்டர் அந்த கூடாரத்தில் ஒருவருக்கு இருபத்தி ரெண்டு சதுர மீட்டர் பரப்பு தேவை ஒருத்தருக்கு எவ்வளோ இடம் வேணும் அதில் வசிக்கிறதுனா இருபத்தி ரெண்டு சதுரம் மீட்டர் வேணும் ஆனால் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க சரியா கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கூடாரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கணும் கூடாரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கூடாரத்தோட சாய் உயரமும் ஆரமும் நமக்கு தெரியணும் உயரமும் ஆரமும் தெரியணும் இங்கே என்ன இருக்குது உயரம் இருக்குது என்ன இல்லை ஆரம் இல்லை ஆரத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும் கூடாரத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஆரத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சின்ன ட்ரிக்கு குழு இது வந்து இருக்குது சரிங்களா இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சாய்கரம் பத்தொம்பது மீட்டர் எடுத்து எழுதிட்டோம் ஒருவருக்கு தேவையான இடம் இருபத்தி ரெண்டு சதுர மீட்டர் ஆனால் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க நான்கு பேர் இருக்காங்க அப்போ நான்கு பேருக்கு தேவையான இடம் எவ்வளவு இந்த இருபத்தி ரெண்டை நாலு கொண்டு பெருக்கணும் அப்போ பெருக்க என்ன வரும் எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் இப் நாலு பேர்த்துக்கு எவ்வளோ இடம் வேணும் எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் வேணும் இந்த நாலு பேர் எந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க தரையில் தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா அப்போது அந்த கும்பு வடிவ கூடாரம் அந்த கூடாரோட தரை வந்து என்ன வடிவமாக இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவமாக இருக்கும் கும்பு வடிவ கூடாரத்தின் அடிப்பக்கம் வட்ட வடிவமாக இருக்கும் அப்போ இந்த வட்டத்தோட பரப்பு தான் எவ்வளவு எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் அதாவது கூம்பின் அடிப்பரப்பு கூம்பின் அடிப்பரப்பு தான் எவ்வளவு 88 எட்டு சதுர மீட்டர் கும்போட அடிப்பரப்பு என்ன வடிவத்தில் இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருக்கும் வட்டத்தோட பரப்பு என்ன ஃபார்ம்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல பை பையார் ஸ்கொயர் இந்த பையார் ஸ்கொயரோட மதிப்பு தான் எவ்வளவு எண்பத்தி எட்டு இதில் இருந்தால் நம்ம ஆரத்தை கண்டுபிடிக்க போகிறோம் பையோட மதிப்பு என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு வலது பக்கம் வச்சுருந்தேன் தலகில மாறிடும் கேன்சல் பண்ணுவா ஒரு இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டா எண்பத்தி எட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஏழா இருபத்தி எட்டு மீட்டர் எதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சி இருக்கட்டும் நீங்கள் ஆறோட மதிப்பெலாம் கண்டுபிடிக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு ஸ்கொயர் சரியா இப்போ பாருங்கள் கூம்பின் சாயுயரம் இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா கூம்பின் சாயுயரம் சாயுயரம் எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இதான் என்னது கூம்போட சாயுஎரம் இப்போ இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லோய மதிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க சாயிரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்னென்னு மாற்றணும் பத்தொம்போது இங்கே அடுக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த ஹச் இல்லையா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு ஹச்சு அது அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயரோட மதிப்பு தான் இருபத்தெட்டு ஆரோட மதிப்பு இருபத்தெட்டு கிடையாது ஆறு ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தெட்டு அப்போ இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன இது பண்ணிக்கலாம் இருபத்தி எட்டை நம்ம எழுதிக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் பத்தொம்பது ஸ்கொயர் பத்தொம்போதை நம்ம ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் பத்தொம்போது பெருக்கள் பத்தம்போதுனா முன்னூற்றி அறுபத்தி ஒன்று இது ப்ளஸ் இருபத்தெட்டு இடத்துல கொண்டு வர மைனஸ் இருபத்தி எட்டு ஈக்குவல் டு ஹச்சு ஸ்கொயர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி எட்டை கழிக்கிறோம் இருபத்தெட்டை கழித்தா என்ன வரும்னா முன்னூற்றி முப்பத்தி மூணு ஈக்குவல் டு ஹச்சு ஸ்கொயர் ஃபோர் ஹச்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்போ ஹச்சோட மதிப்பு என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் முன்னூற்றி முப்பத்தி மூணு ஹச் ஈக்குவல் டு முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு நம்ம வர்க்கமுலை எடுப்போம் வர்க்கமுளை எடுத்தோம்னா என்ன வரும்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு நாலு எட்டுன்னு வரும் ஜீரோ வராது அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன செஞ்சிங்க நம்ம புள்ளிக்கு அடுத்து ஒரு மூணு நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும் இப்போ பாருங்கள் இதே நம்ம முழுசாக்கணும் அதாவது பதினெட்டு புள்ளி புள்ளிக்கு அடுத்து ரெண்டு நம்பர் வர மாதிரி இந்த இடத்த நம்ம முழுசாக போகிறோம் இந்த இடத்த முழுசாகனா அதுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்கணும் என்ன இருக்குது எட்டு இருக்குது எட்டு வந்து அஞ்சை விட பெரிய நம்பர் அப்போ அந்த நாலு கூட என்ன செஞ்சுக்கலாம் ஒன்றா நம்ம கூட்டிக்கலாம் நாலு கூட ஒன்று கூட்டினா அஞ்சாயிரம் அப்போது பதினெட்டு புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் சரியா இதான் என்னது கூடாரத்தின் உயரம் தேர் ஃபோர் கீழே எழுதிடலாமா கூடாரத்தின் உயரம் எவ்வளவு பதினெட்டு புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் சரியா கூடாரத்தில் உயரம் தான் கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி